Chengalpet AG Church presents. Amazing God's Word. அற்புதமான தேவ வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் இந்த வேத உபதேச சத்தியங்களை கேட்டு வருகிற உங்களை இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஞானஸ்தானத்தை பற்றி உங்களோடு கூட பேசி வருகிறேன். கேட்டுக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் அவசியம் அவசரம் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே ஒரு டாபிக் பேசியிருக்கிறேன். இப்பொழுதும் ஞானஸ்தானம் பற்றி ஒரு வேத வசனத்தை நான் வாசிப்போம். மார்க்கெழுதின சுவிசேஷம் 16:16 இப்படி சொல்லியிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் காஸ்பல் சாப்டர் 16:16. He who believes and is baptized will be saved என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை கவனிக்கிறோம். விசுவாசம் நம்பிக்கை என்கிற வார்த்தை. ஞானஸ்தானம் ஒருவர் எடுக்கிறது முன்பதாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருவரை ஞானஸ்தானத்துக்குள் நடத்தி அவர்களை ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக அவர்களை நடத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னு சொன்னால், முதல்ல விசுவாசம். ஞானஸ்தானம் எடுக்க போகிறவருக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிக்க வேண்டும். Should have faith on Jesus. They should have faith on word of God. விசுவாசம் தேவை. இந்த விசுவாசம் இப்போ அவர்கள் இப்பொழுதுதான் ஒரு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை கேள்விப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கும் போது அவர்களுக்குள் எப்படிப்பட்ட விசுவாசம் அல்லது எதை குறித்த விசுவாசம் தேவை என்று சொல்லும்பொழுது, இந்த இடத்தில் ஞானஸ்தானத்துக்கு முன்றி எந்த விசுவாசம் எனக்கு தேவை அல்லது ஒரு ஞானஸ்தானம் எடுக்க போறவருக்கு தேவை என்று சொல்லும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்க போற ஒருவர் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். They should have faith on Jesus. What is the meaning of faith on Jesus? இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசுவை குறித்து அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசுவை குறித்து, இயேசுடைய வல்லமையை குறித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அந்த இயேசுவை குறித்தும் இயேசுடைய வல்லமையை குறித்து அவர்கள் கேட்டு அதை விசுவாசித்து இயேசுவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு இந்த வெளிப்படையான அடையாளமாகிய ஞானஸ்தானத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இயேசுவை விசுவாசிக்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இயேசுவின் பிறப்பை விசுவாசிக்க வேண்டும். They should have faith on Jesus incarnation. இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அவர் சர்வவல்லமுள்ள தேவன், எனக்காக மனிதனாக உலகத்துக்கு வந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுதான் தெய்வம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய வழக்கம் என்னென்று சொன்னால், எவைகளையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த நாட்களில் மக்கள் இருக்கிறார்கள். எதையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அது பறவை என்று சொல்லியோ, மிருகம் என்று சொல்லியோ, மனிதன் என்று சொல்லியோ, வானம் என்று சொல்லியோ, பூமி என்று சொல்லியோ, சமுத்திரம் என்று சொல்லியோ, சூரியன் என்று சொல்லியோ, எதையும் வித்தியாசப்படுத்தவில்லை. எதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, யாரெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறா, அவங்களெல்லாம் அந்த தெய்வன் என்கிற ஸ்தானத்தில் வைக்க அப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்குள் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் சுவிசேஷத்தை அவர் பாடுபடும்படி வந்தார். ஹி கேம் டு த வேர்ல்ட் டு சஃபர். ஏசாயா 53 அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார். ஹி சஃபர்ட். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் பாடுகள் வழியாக என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஜீசஸ் கேம் டு த வேர்ல்ட் சஃபர் ஃபார் மேன்கைண்ட். மனுக்குலத்துக்காக பாடுபடும்படி. ஏன் சொன்னால், மனுக்குலம் ஏற்கனவே ஒரு பாடு என்கிற ஒரு கட்டுக்குள் இருக்கிறது. அந்த மனுக்குலத்தை விடுதலையாக்கும்படி இயேசு அந்த பாடுகள், இந்த பாடுகள் எதற்காக? இந்த பாடுகளின் வழியாக அவர் இரத்தம் சிந்தப்பட வேண்டும், இந்த பாடுபட்டு மரிக்க வேண்டும். இயேசு அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். மனுஷகுமாரன் பாடுபட்டு மரிக்கும்படி,
எனவே ஞானஸ்தானத்துக்குள் வருகிறவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குள் இயேசுவின் பிறப்பை குறித்த சரியான விசுவாசம் இருக்க வேண்டும். எல்லாரிலும் அவரும் ஒருவர் என்கிற அந்த ஒரு கோட்பாடோடு கூட இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் வர இயலாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுக்குலத்துக்காக எனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரிக்கும்படி வந்தார். அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து சிந்தின இரத்தம், அல்லது பாடுபட்டதினால் சிந்தின இரத்தம், அந்த இரத்தம் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 1:7 வாசிங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கிறது. யோவான் 3:16 வாசிங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு தன்னை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படி, மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படி, தன் ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். இயேசு மரித்தார் என்பதை ஒரு ஞானஸ்தானம் எடுக்க போற ஒரு நபர் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் மரணம் அவருக்காக அல்ல, அது எனக்காக. அவர் சிந்தின இரத்தம் அவருக்காக அல்ல, எனக்காக என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஏன் இதை விசுவாசிக்க வேண்டும்? உலகத்தின் எல்லா மார்க்கங்களும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல் மூலமாகவும் சொல்லி போதித்து கொண்டிருக்கும் பொழுது அதை நிறைவேற்றும்படி இந்த பூமிக்கு வந்தவர். யோவான் 1:29 வாசிங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Jesus came to the world as a lamb of God to sacrifice himself for the universe. இந்த உலகத்துக்காக அவர் பாடுபட்டு மரிக்கும்படி வந்தவர். எனவே பிறப்பை விசுவாசிக்க வேண்டும். அப்படி பாடு மரணம் இரத்தம் சிந்துதலை விசுவாசிக்க வேண்டும். ஏன் இதை நான் வருவித்து சொல்கிறேன்? இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்க வேண்டும். மரணத்தை விசுவாசிக்கிறதோடு இணைத்து அவர் 3rd நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். They should have faith resurrection of Jesus. ஏன் என்று சொன்னால், மனுக்குலமும் ஒரு நாளிலே ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் மரிப்பான். அது மரிக்கிற மனிதனுக்கு மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமம் போதிக்கிறது. உலக மார்க்கங்கள் மறு ஜென்மத்தை குறித்து போதிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் உயிர்த்தெழுதலை குறித்து, நம்மை நித்திய ஜீவனை குறித்து போதிக்கிறது. The Bible speak about that resurrection and the eternal life. எனவே இதை கவனிக்க வேண்டும். எனவே ஒரு விசுவாசத்துக்குள் வருகிறவர்கள் அல்லது இயேசுவை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிறப்பை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய பாடு மரணத்தை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தால்தான் எனக்கும் மரணத்துக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் சில தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக கிறிஸ்துவுக்குள் வருவது தப்பில்லை. ஆண்டவர் இயேசு சுகம் கொடுக்கிறார், ஆண்டவர் இயேசு பிசாசின் விடுதலை கொடுக்கிறார், ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஏன்? நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவர் நல்ல செல்வங்களையும் செல்வத்தின் ஆசீர்வாதத்தையும் கூட கொடுப்பேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வசதிகளையும் கொடுப்பேன் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை வசதிகளை ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த வசதிகள் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். அதற்கு ஒரு முடிவு உண்டு. முடிவில்லாதது எப்போ? அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற அதே நேரத்தில் இயேசு போதித்திருக்கிறது ஒரு நித்திய வாழ்க்கை. இயேசுவின் மரணத்தை குறித்து கூட இயேசுவே சொல்லும் பொழுது, யோவானின் சுவிசேஷம் 6rd அதிகாரத்தில், இயேசு மரித்து
தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக தியாக பலியாக கொடுக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது இயேசு இப்படி சொல்லுகிறார். யோவான சுவிசேஷம் 6 அதிகாரத்தில், என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாள் எழுப்புவேன். இயேசுவின் பாடு மரணத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எழுப்புவேன். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இம்மைக்காக மாத்திரம் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால். 1 கொரிந்தியர் 15:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அப்போ இந்த விசுவாசம் என்பது, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் என்பது உலகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல. இப்போ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே இந்த உலகத்தில் ஆண்டவர் செழிப்பை கொடுப்பார், உலகத்திலே நன்மைகளை கொடுப்பார், உலகத்திலே சுகத்தை கொடுப்பார், உலகத்தில் எல்லாவற்றையும் செய்வார் என்பதின் மீது இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் அல்ல. எனவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரி சகோதரியே, எனவே ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு இதை தெளிவாக போதிக்கணும். நீ இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஞானஸ்தானம் பெறலை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரிசரக்ஷன் இருக்கிறது, ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்குது. மறு ஜென்ம வாழ்க்கை என்றால் மறு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த விசுவாசம் வேண்டும். இதுதான் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம். That is called faith on God, faith on Jesus. எனவே இயேசுவை விசுவாசிக்கிறேன் சொல்லும் பொழுது இவ்வளவு டீட்டெயில் அவளுக்கு தெரிவதற்கு மிக குறைந்த வாய்ப்பு. இதை ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை தான் அன்றைக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கிறிஸ்துவை குறித்து சொன்ன பிற்பாடு தான் அவர்கள் அந்த சத்தியத்துக்கு அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். எனவே விசுவாசம் என்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:36 இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 8:37 அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. இந்த சொல்லி என்பதின் வார்த்தையை நான் பின்னாடி கொண்டு வருகிறேன். அறிக்கையிட்டு என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவங்க எதை விசுவாசிக்கிறாங்களோ அதை கன்ஃபர்ஸ் பண்ணணும். ரோமர் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இருதயத்தில் விசுவாசிப்பதை நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. கண்டாகி மந்திரி, ஒரு பெரிய மினிஸ்டர், அவர் சொல்றாரு, அது நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன் சொல்லி. அப்ப அறிக்கை செய்து, அப்ப விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பதை வாயினால் அறிக்கை செய்து அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அந்த ரட்சிப்பு கூடாய் கடந்து போகிறார். கேட்டுக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் விசுவாசத்தோடு கூட இணைந்து அடுத்து இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய ஆயத்தம், அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதில் விசுவாசம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி, ஒரு வாசிங்கள், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கு முதல் வார்த்தை மனம் திரும்பி, ரிப்பன்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானத்துக்கூடாக வருகிறவர்கள், ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தோடு காணப்பட வேண்டியது ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்கிறது என்ன, எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்வது சரீரத்தில் ஏற்படுகிற எந்த ஒரு மாற்றம் அல்ல, அது நம்முடைய மனதிலும் சிந்தனையிலும் நம்முடைய ஆன்மீகத்திலும் ஏற்படுகிற மாற்றம். ஆன்மீகத்தில் நம்முடைய உள்ளத்தில் மனதில் ஏற்படும் பொழுது
வெளி தோற்றத்திலும் பல காரியங்களை மாற்றுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். அது அடுத்த நிலை. ஆனால் முதல் நிலை என்ன சொன்னால், நம்முடைய உள்ளான மனுஷன் ஒரு புதிதாக்கப்படுகிறார். நம்முடைய ஆத்மாவில் ஒரு மாற்றம், நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம், ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றம், ரிபண்டன்ஸ். இந்த மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது, இந்த ஏற்றுக்கொள்ளப்புகிற இயேசு கிறிஸ்து விரும்பாததை, இந்த ஏற்றுக்கொள்ளப்புகிற இயேசு கிறிஸ்து போதிக்கிற வேத வசனத்தின் விரும்பாததை நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்திருப்போம். அறியாத தேவர்களை பின்பற்றி கொண்டிருப்போம். வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிற, வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிற பாவ பழக்கங்கள் எனக்குள் இருந்திருக்கும். வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிற கெட்ட சுவாபங்கள் எனக்குள் இருந்திருக்கும். நான் இதை தொடர்ந்து செய்ய மாட்டேன், இதிலிருந்து முற்றுமாய் என்னை விடுவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்வதுதான் மனம் திரும்புதல், மனம் மாற்றம். இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்குள் நடத்தப்படுகிறவர்களுக்கு இந்த மனம் திரும்புதலை குறித்து அநேகர் தெளிவாக போதிப்பது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவங்க மாறிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்ல. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பினவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவர்கள் ஆயற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ரிப்பன்ட் அண்ட் டேக் பாப்டிசம், ரிப்பன்டன்ஸ். நம்முடைய பாவ பழக்கங்கள், தீய பழக்கங்கள், அறியாமல் இந்த காலத்தில் அறியாமல் செய்தவைகளை நம்ம இனிமேல் விட்டு விடுகிறேன், இதை நான் தொடர மாட்டேன் என்று சொல்வது மன திரும்புதல். ஒருவேளை ஒரு குடிகாரனாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது உலக இச்சைக்குள் அகப்பட்டிருக்கலாம், அல்லது அறியாததை வழிபடுகிறவர்களாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் விட்டு இனிமேல் எனக்கு பரிசுத்த வேதாகவும் போதிக்கிற இந்த சத்தியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறோமே, அதுதான் மன திரும்புதல். இந்த அப்போஸ்தலர் நடுவில் 2 அதிகாரத்தில் 36 37 அந்த யூத ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அப்படி மனம் திரும்புதலினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் மனம் திரும்புவதற்கான அடையாளம் முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு பேசின வார்த்தையை கேட்டு அவர்கள் இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாக, they had pain in their heart அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாக. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வரும்பொழுது அவருக்கு ஒரு துயரம், ஒரு துக்கமும், ஒரு வேதனை உண்டாகும். என்னென்று சொன்னால், ஐயோ இவ்வளோ நாள் இதை அறியாமல் இருந்துட்டேனே, அறியாமல் செஞ்சிட்டேனே, இனிமேல் இதை விட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேங்கிறேன், அதுக்கு பிற்பாடு. எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கிறதே. இயேசு மலை பிரசங்கத்தில் சற்று கற்றுக் கொடுக்க, துயரப்படுகிறவர் பாக்கியவான்கள். இந்த துயரம் என் உலகத்தின் கஷ்டத்தை வைத்து துயரப்படுகிற துயரம் அல்ல. நான் தேவனை அறியாமல் இருந்தேனே, அது ஒரு துயரமான ஒன்று. தேவனை அறியாமல் பாவத்துக்குள் இருந்தேன், ஒரு துயரமான ஒன்று. நான் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருந்தேன், எவ்வளோ துயரமான ஒன்று. இன்றைக்கு அதுக்காக நான் ரியலைஸ் பண்ணி இன்றைக்கு ஆண்டவரை இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லது தான் மனம் திரும்புதல். அருமையான ஊழியர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லாமல் இந்த மனத்தில் அனுபவம் சலனத்தில் ஒரே நாளில் வந்து விடுவாது, நமக்கு தெரியும். ஒரு சில வாரங்களில் கூட வந்து விடாது. எனவேதான் அவர்களை தொடர்ந்து நல்ல சபை ஐக்கற்றுக்குள் வரும் பொழுது இந்த மனம் திரும்புவது எதனால் அதிகமாக உண்டாகும் என்று சொன்னால், வேத வசனத்தை கேட்க 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 அவர்களுக்குள் இந்த மனம் திரும்புதல் உண்டாகும். அதற்காக பல ஆண்டுகள் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் சில மாதங்களாவது அவர்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்தி, அந்த ரிப்பண்டன்ஸ்குள்ளே நடத்தி அவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஏன்னால் அவங்க மனம் திரும்ப நினைத்தாலும் கூட வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனதாக இருந்தான் அவனை தடை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறவர்களையும் தடை செய்கிற சமுதாயத்தையும் தடை செய்கிற சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அந்த மனம் திரும்புதல் விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது ரிப்பண்ட் என்கிறதை பார்க்க, மனம் திரும்புங்கள். இதை குறித்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் அனுபவது மற்றும் சுவிசேஷம் 3 சொல்ல, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற 4:17 சொல்லும் பொழுது மனம் திரும்புங்கள், ரிபண்ட் என்கிற வார்த்தையை பிரசங்கிக்கிறார். எனவே மனம் திரும்புதல் அனுபவம் இல்லாமல் எடுக்கிற ஞானஸ்தானம் அது அவர்களை ஆவிக்கிற ஜீவத்துக்கு சரியாக பிரயோஜனமாக இல்லாமல் போய்விடும். அவர்கள் அதே பாவத்துக்குள் இருப்பது போல தான் இருந்துடும், அதே தவறுக்குள் இருப்பது போல இருக்கும், அதே அவங்களுடைய பழைய நம்பிக்கைக்குள்ள தான் இருப்பது போல இருந்துடும். ஆனால் அதிலிருந்து அவங்கள் முற்றுமாக மனம் திரும்புதலின் அவனுவும் தேவை. எனவே மனம் திரும்பி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது கீழ்ப்படிதல் என்கிறது 3வது ஞானஸ்தான். இந்த ஞானஸ்தான் எடுக்கிறவர்களுக்கு தேவை ஒபீடியன்ஸ். இந்த ஒபீடியன்ஸ் என்பதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல்.
accept Jesus with a free willingness. Accept Jesus as a free willingness. That type of obedience we need to accept Jesus. Suya sittathodu, purana manathodu kuda, suya viruppathodu kuda, free willingness, suya viruppathodu kuda, அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவது என்று சொல்வது யாரோ கட்டாயப்படுத்துவதன் மூலமாகவோ யாரோ ஒரு நிர்பந்தப்படுத்துவது மூலமாகவோ இருக்கக்கூடாது. தட் ஷுட் பி ஃப்ரீ வில்லிங் ஒபீடியன்ஸ். அப்படி தான் வேதம் சொல்லப்படுகிறது. அந்த ஃப்ரீ வில்லிங் அந்த ஒபீடியன்ஸை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:41 வாசிங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டது. அதான் ஃப்ரீ வில்லிங் ஒபீடியன்ஸ். வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல அந்த ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட இடங்களெல்லாம் பாருங்க, அவர்களே சொல்லுகிறார்கள் அவர்கள் ஃப்ரீ வில்லிங். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:30 அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். 100 பவுலை நோக்கி கேட்கிறான், ஆண்டவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஒரு எதற்கு நான் ஃப்ரீ வில்லிங் அவர் கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும்? அப்போ சில கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள். 32 கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுக்கு அந்த விசுவாசம் மன திரும்புதல் போதிக்கப்பட்டு, அது மாத்திரமில்லை, ஏற்கனவே அவர்கள் ஒரு ஃப்ரீ வில்லிங்காக தன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் இருந்துட்டாங்க. எனவே ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் முதல்ல விசுவாசிக்க வேண்டும், அடுத்து மன திரும்புதலின் அனுபவத்துக்குள் வர வேண்டும், அடுத்தது சுயாதீனமாக சுய சித்தத்தோடு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணம் தான் அவர்களை கடைசி வரை நிற்க வைக்கும். யாராவது அவங்க சொன்னாங்க, அதனால் நான் எடுத்துட்டேங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் ஊழிய பாதைகளில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அநேகரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்னென்ன தெரியாது. ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னார், நான் தூங்கி எழுந்திரிச்சு வேகமாக ஆற்றுக்கு குளிக்க போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க, அப்புறம் பார்த்தா ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்னென்ன தெரியாது அப்படின்றார். இப்படி கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானங்கள் நிறையா இருக்குது. சிலர் உங்கள் வீட்டில் தான் அவங்க எடுக்கிறாங்களே, நீயும் சேர்த்து எடுத்துரு அப்படி சொல்லி, அவங்க எல்லாம் எடுக்கிறதுனா நீயும் சேர்ந்து எடுத்துன்னு அவங்க கூட சேர்ந்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ வில்லிங் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுக்கு முன்பதாக விலையேற பெற்றது. ஆமே. எத்தனை ஆத்மாக்களை நம்ம ஞானஸ்தானத்துக்கு எடுத்துக்கிறோம் என்பது கணக்கல்ல. அவர்களை சரியாய் ஆயத்தப்படுத்தி நடத்த வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொன்னாலும் இதெல்லாவற்றுக்கு உதவுவதுக்கு தான் நமக்கு தேவனுடைய வசனம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவன் நமக்கு உதவி செய்கிறார். உறாமை சொல்லவா, கற்றுக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த ஞானஸ்தானம் எடுக்க பொருளுக்கு ஆயற்றம் என்ன சொன்ன, விசுவாசம், மன திரும்புதல், பூரணமாய் கீழ்ப்படுகிற அனுபவம் தேவை என்று சொல்லாம் பார்க்கிறோம். கற்றுக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளிலேயே அந்த 2:38 நீங்கள் மன திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எதற்காக ஞானஸ்தானம், அல்லது யாருக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம். பேப்டிசம் ஃபார் சின் ஃபார் கிவன். ஆமே. பாவ மன்னிப்புக்காக, பாவ மன்னிப்புக்கு பிரயாய சித்தம் இயேசு கிறிஸ்து இரத்தம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமே. அப்போ எதற்காக ஞானஸ்தானம்? நான் ஏற்கனவே பேசின அதில் சொல்லியிருக்கிறேன் எதற்கெல்லாம் ஞானஸ்தானம் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நன்றாக அறிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகள், பாவ மன்னிப்புக்காக தான் ஞானஸ்தானம். அல்லது ஏற்கனவே பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். இயேசு பாவ மன்னிப்புக்காக, ஆமே, இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை மன்னித்து விட்டது என்று சொல்லி விசுவாசிக்கிற, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவருக்கு வெளிப்படையான அடையாளமாக கொடுக்கப்படுவது தான் ஞானஸ்தானம். எனவே இந்த அனுபவம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மிக அவசியம். இந்த அனுபவம் இல்லாமல் பாவம் எதற்காக அவர்கள் எடுக்கிறாங்க,
நான் ஞானஸ்தானம் கொடுக்கும் முன்னாடி நான் சொல்லுவேன், நீங்கள் எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்தும்படி ஞானஸ்தான உடன்படிக்கை எடுக்கிறீர்கள். தொடர்ந்து ஞானஸ்தானத்தை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். ஆமே, ஞானஸ்தான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் ஆமே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் அவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். கற்றுக்கு ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஞானஸ்தான உபதேசத்தை கேட்கிறவருடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுவீராக. நல்ல விசுவாசத்தோடு, ஒரு மனம் திரும்புதலோடு, சுய சித்தத்தோடு கூட அவர்கள் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில் பங்கெடுத்து தன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை உறுதி செய்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒருவேளை இந்த ஞானஸ்தானத்தின் உபதேசத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள், அர்ப்பணிக்காமல் இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்தின் மூலம் அர்ப்பணிக்கப்பட உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க. இந்த வசனத்தை கேட்கிறவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் விலாசம் ரெவரஞ்சே அம்ரோஸ் ஆல்பர்ட், சர்ச் ஸ்ட்ரீட், லேக் அவென்யூ, நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ், TKM ரோட், செங்கல்பட்டு. விவரங்களை தெரிந்து கொள்ள 274-20109, 274-20445 என்கிற எண்களை தொடர்பு கொள்ளவும்.